வணக்கம். சற்று முன்னிலின முக்கிய தகவல். நாளை பள்ளியில் மற்றும் கல்லூரிகளுக்கு தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி நாளை எந்தெந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுறாங்க, என்னென்ன புதிய அறிவிப்புகள் தற்போது விடுக்கப்பட்டாங்க எல்லாமே இந்த நாம இப்போ பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றிய முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று தேவையினா நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதாவது திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்க கோவிலில் வந்து கட்டாயம் நம்மளுக்கு இன்னைக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அந்த கோவில் திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளை ஒரு சில மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுறாங்க. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னா கட்டாயம் இப்போ நம்ம பார்த்தலாம். நாளை திருவாரூர் மாவட்டத்திற்கு விடுமுறை, அதாவது புதன்கிழமையான நாளை டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். அதன்படி முத்துப்பேட்டை கந்தூரி விழாவையொட்டி நாளை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை உலக புகழ்பெற்ற தாவூத்காம் தர்கா அமைந்துள்ளது. அதே போன்று அங்கு இஸ்லாமிய சுபியான ஒளியுல்லா நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா விமர்சையாக நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் முத்துப்பேட்டை கந்தூரி விழாவை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அதாவது நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த விடுமுறை நாளை சரி செய்யும் பொருட்டாக அடுத்த மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நாளை புதன்கிழமை அன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதன்படி அங்கிருக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் கட்டாயம் அனைத்துக்கும் விடுமுறை. அதே போன்று அந்த விடுமுறை நாட்களை வந்து அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை வந்து அந்த நாட்களை வந்து பணி நாட்களாக ஒரு புதிய அறிவிப்பு தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டுள்ளார்.